தாய் வீடு ஏப்ரல் 2022. பெரியாரின் தேண்டாமை கொள்கை. எழுத்துருவாக்கம் நெல்லை ஜெயசை. குரல் வடிவம் கு பிரபு. 20ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய புரட்டிகர சமூக தலைவர்கள் பலர். அவர்களில் முதன்மையானவராக பெரியாரை குறிப்பிடலாம். தமிழ் சமுதாயத்தை தட்டி எழுப்பிய பெரியார் பல்வேறுபட்ட சிந்தனை விதைகளை விதைத்துச் சென்றுள்ளார். சமூக நீதி, சாதிய எதிர்ப்பு, மூடநம்பிக்கை எதிர்ப்பு, இறை மறுப்பு, பகுத்தறிவு, பெண்கள் முன்னேற்றம், பெண் கல்வியின் அவசியம் என பெரியாரின் கொள்கைகள் அவரது சிந்தனைகளின் வெளிப்பாடாக போற்றப்படுகின்றன. இவற்றில் சாதிய கட்டமைப்பின் மீதான பெரியாரின் தீண்டாமை கொள்கையின் தாக்கம் இன்றும் தமிழகத்தில் பேசுபொருளாக இருந்து வருகின்றது. அதனை மறுப்போர் அல்லது அவரது சமூக நீதி கருத்துக்கள் மீது வெறுப்புற்றோர், அவரது கொள்கை கோட்பாடுகளை கருத்தால் எதிர்கொள்ள முடியாத வலதுசாரிகளில் சிலர் அரசியல் பின்புலத்துடன் கோழைத்தனமாக அவரது சின்னங்களை அண்மை காலங்களில் சிதைத்து வருகின்றனர். அவரது உருவச் சிலைக்கு செருப்பு மாலை அணிவிக்கின்றனர், சிறுநீர் தளிக்கின்றனர். எனினும் அவரது புகழ் சற்றும் குறையாது வளர்ந்து கொண்டே வருகின்றது. அவரது சமூக நீதி கொள்கைகள் மீதான ஈர்ப்பும் அண்மை காலங்களில் அதிகரித்து வருவதையும் காண முடிகின்றது. பெரியாரின் தோற்றம் தமிழகத்திற்கு பெருமை சேர்ப்பதாகும். தந்தை வெங்கட நாயருக்கும் தாய் சின்னத்தாயம்மாளுக்கும் மகனாக 1879 செப்டம்பர் 17 ஈரோடில் இவே ராமசாமி நாயக்கர் என்ற பெயருடன் பிறந்தார் பெரியார். வசதியான முற்பட்ட சாதியான நாயக்கர் சமூகத்தில் பிறந்த அவர் பின்னாளில் தன் பெயருக்கு பின்னால் இருந்த சாதிய பெயரான நாயக்கர் என்பதை நீக்கி தன் கொள்கைக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தார். 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த பெரியார் தெலுங்கு மொழியை தாய்மொழியாக கொண்ட போதும் பின்னாளில் தமிழ் மொழி மீது மிகுந்த பற்றும் அதனை வளர்ப்பதில் மிகுந்த ஆர்வமும் கொண்டிருந்தார். மனித வாழ்க்கைக்கு முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கின்ற அனைத்தையும் தகர்த்தெறிய வேண்டுமென்ற எண்ணம் கொண்ட அவரது சமூக நீதி கோட்பாட்டில் தலையாயது தீண்டாமை கொள்கையாகும். சமத்துவத்துக்கும் சுயமரியாதைக்கும் எதிரான சாதிய அமைப்புத்தான் பெரியாரின் முதன்மையான இலக்கு. பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்ட சாதி இழிநிலை இன்றும் தொடர்கின்றது. இந்தியாவில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களில் 1/7 தீண்டத்தகாதவராக சாதிய கொடுமைகளுக்கு ஆளாவதாக அண்ணல் அம்பேத்கர் தனது அறிக்கையொன்றில் ஆழ்ந்த கவலையுடன் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகள் கடந்த பின்னும் தலித் மக்கள் மீதான வன்கொடுமை நின்றபாடில்லை. பொது கிணற்றில் பொது குழாயில் தண்ணீர் எடுக்க தடை, பொது பாதையில் செருப்பணிந்து செல்ல தடை, வாழும்போது சேரி வாழ்க்கை, இறந்த பின்னர் தனி சுடுகாடு, அந்த சுடுகாட்டிற்கு போவதற்கும் பொது பாதையில் அனுமதியில்லை, அனைவருக்கும் சமமென கூறப்படும் கோயில்களுக்கு போக தடை, பொது தடையில் தேநீர் அருந்த இரட்டை குவளை, சாதி மாறி திருமணம் செய்தால் கொடூர ஆணவ கொலை என ஏராளமான அடக்குமுறைகள் இன்றும் தொடர்வதை பார்க்கும்போது பெரியார் வாழ்ந்த காலத்தில் நிலைமை எவ்வளவு கொடூரமானதாக இருந்திருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பார்க்க இயலாது. தொட்டால் தீட்டு, பட்டால் தீட்டு என ஒடுக்கப்பட்டவர்கள் மிருகங்களை விட கேவலமாக நடத்தப்பட்ட காலம் அது. எனவேதான் பெரியார் எந்த பாவத்தை செய்தாவது சாதியை ஒழிக்க வேண்டுமென்றார். அதனால் சாதி அடக்குமுறையை கடுமையாக சாடுவதில் அவர் எந்த தயக்கமும் காட்டவில்லை. வர்மாசிரமத்தை கடைபிடிக்கும் பார்ப்பனியத்தை பெரியார் இறுதி வரை எதிர்த்தார். இந்திய தேசத்தில் சாதிய ஏற்றத்தாழ்வுகள் சட்ட பாதுகாப்புடன் சாத்திர பாதுகாப்புடனும் நிலைநிறுத்தப்படுவதாக பெரியார் கூறுகின்றார். இதிகாசங்கள் முதற்கொண்டு மனுநீதி சாத்திரம் வரையில் வர்ணாசிரமம் கடைபிடிக்கப்படுவதாக சாடுகின்றார். எனவே சட்டங்கள் மாற்றப்பட வேண்டும்,
சாத்திர நம்பிக்கைகள் உடைக்கப்பட வேண்டும் என்ற கோலத்தில் களப்பணியாற்றினார். வர்ணாசிரம பழக்கத்தால் உலக நாடுகளில் இந்தியா மட்டும் வரலாற்றில் பின்னோக்கி சென்று கொண்டிருப்பதாக கூறுகின்றார். கேரள மாநிலம் வைக்கம் மகாதேவர் கோயிலை சுற்றியுள்ள பொது பாதையில் தலித் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நடந்து செல்லக்கூடாது என்ற உயர் சாதியினரின் தடைக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பெரியாரும் கலந்து கொண்டு தன் எதிர்ப்பை வெளிக்காட்டினார். வெளிநாடு உட்பட தமிழகம் எங்கும் பயணித்த பெரியார் மிக சாதாரண மொழிநடையில் தனது சமூக நீதி கொள்கைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைத்து மிக பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலானார். உயர்வும் தாழ்வும் செயற்கையாக கற்பிக்கப்பட்டதென்றும் அது ஒரு சூழ்ச்சி பொறி முறைகேடு அநீதி எனவும் ஆவேசப்பட்டார். மற்றவர்கள் பேசத் தயங்கியதை பேசினார், எழுதத் தயங்கியதை தயக்கமின்றி எழுதினார். அவரது கருத்துக்கள் தமிழகத்தில் ஆழமாக வேரூன்றி இருப்பதால் பெரியாரின் சுயமரியாதை கொள்கையையொட்டி இன்றைய தமிழ் பாட புத்தகங்களில் தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல் என்ற அறிவுரைகள் இடம்பெற்றுள்ளன. சாதியம் மதம் சார்ந்திருப்பதாகவும் சாதியத்திற்கு மதம் உரமூட்டுவதாக இருப்பதாகவும் பெரியார் குறிப்பிடுகின்றார். மதவாதமும் சாதி வெறியும் கரங்கோத்து நிற்பதாக குற்றம் சாட்டுகின்றார். மத சட்டங்களால் ஆகம விதிகளால் தீண்டாமை பழக்க வழக்கங்கள் பாதுகாக்கப்படுகின்றன என்றார். சாதியை எதுவெல்லாம் காப்பாற்றியதோ அதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். சாதியத்தை எங்கே கட்டி காப்பது மதமும் கடவுளும் என்பதை பெரியார் உணரலானார். எனவேதான் நால்வகை சாதியென தூக்கி பிடிக்கும் வேத ஆகமங்களும் இதையும் ஆரியத்தை காக்க வகுக்கப்பட்ட சதித்திட்டம் என்றார். தீண்டாமை முற்பிறவியின் பயன் என மதத்தால் நியாயப்படுத்தப்படுவதை மறுக்கும் பெரியார் மதமும் பிழை கடவுளும் பொய் என பொது மேடைகளில் கூறத் தொடங்கினார். எனவே சாதிய முறைகளில் ஆணிவேரான மதத்தை வெறுக்கத் தொடங்கி இறை மறுப்பாளராக மாறத் தொடங்கினார். சாதியை எதுவெல்லாம் காப்பாற்றியதோ அதையெல்லாம் எதிர்த்து பிரச்சாரம் செய்தார். குறிப்பாக மதம் கடவுள் சாஸ்திரம் என்பனவற்றில் காணப்பட்ட பிற்போக்குத்தனங்களை வெளிப்படையாக வெளிப்படுத்த தொடங்கினார். மதம் மனிதர்களை பிளவுபடுத்துகின்றது, சாதி வன்மத்தை விதைக்கின்றது, சமதர்மத்தை மறுக்கின்றது. எனவே மதத்திற்கு எதிரான கருத்துக்களை தமிழில் எளிய வழிகளில் அனைவருக்கும் புரிந்து கொள்ளும் வகையில் தெளிவாக பேசி மக்களை தட்டி எழுப்பிய பெருமை தந்தை பெரியாரை சாரும். உன்னை பறையனாய்ப் படைத்தார், அவனை பார்ப்பனாய்ப் படைத்தார், என்னை சூத்திரனாய்ப் படைத்தாய் என்று கடவுள் மேல் பழி போடும் கொடுமைகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்றார் பெரியார். கீழ்சாதி என்பதற்கும் தொடக்கூடாதவர் என்பதற்கும் மதத்தையோ கடவுளையோ காரணம் காட்டுவது வெறும் பித்தலாட்டம் என்கின்றார். கல்லை கடவுளாக்கும் மந்திரங்கள் ஏனொரு மனிதரை மற்ற மனிதருக்கு சமத்துவமான மனிதராக்க கூடாது என்றும் வினவுகின்றார். மேலும் நரக வாழ்க்கை என்ற ஒன்றில் அங்கேயே மனிதர் சமமாக நடத்தப்பட்டால் இவ் இழி சாதி வாழ்வை விட நரகமே மேலென்று கூறும் அளவிற்கு சாதிய வன்மத்தை கடுமையாக எதிர்த்தார். மதமும் கடவுளும் இங்கே சாதியத்தை கட்டி காப்பதாக குற்றச்சாட்டுகின்றார். மற்றைய மதங்களின் மீது கவனம் காட்டாத பெரியார் சாதிய முறைகளின் ஆணிவேராக இந்து மதம் இருப்பதாக கூறுகின்றார். அனைத்து சாதியினரையும் கோயிலுக்குள் அனுமதிக்காத நிலை கண்டு குமுறும் பெரியார் மற்றைய நாடுகளில் மக்களை ஒன்றுபடுத்த கடவுளும் மதங்களும் இருக்க நமது நாட்டில் மக்களை வேறு வேறாக பார்க்கவே மதமும் கடவுளும் இருப்பதாக கூறுகின்றார். தமிழகத்தில் மிக முக்கியமான இயக்கமாக கருதப்படும் திராவிடர் கழகத்தினை தோற்றுவித்த பெரியாரின் தீண்டாமை உள்ளடக்கிய சமூக நீதி கொள்கைகள் தமிழக அரசியலிலும் சமூக பரப்பிலும் பெரும் தாக்கங்களை ஏற்படுத்தி வருகின்றன. சமூக நீதிக்காக கடைசி நொடிவரை போராடியவர் பெரியார். குடலிறக்க நோயினால் அவதியுற்ற போதும் மனம் தளராது கொண்ட கொள்கைக்காக வடிந்த சிறுநீரை பையிலே ஏந்திக் கொண்டு 94 வயதையும் பொருட்படுத்தாமல்
விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தவர் தந்தை பெரியார். சமூக வரலாற்றில் பெரியாருக்கு தனி இடம் உண்டு. அவரது இலட்சியம் மக்களிடையே சமத்துவத்தையும் சுயமரியாதையையும் நிலைநிறுத்துவதாகவும், அவரது சமூக நீதி பயணம் முழுமையாக வெற்றியடையாவிட்டாலும் குறிப்பிடத்தக்க பலனை தந்துள்ளமையை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. சாதிய படிநிலைகள் காக்கப்படும் கருவறைகளில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக ஆக வேண்டும் என்ற பெரியாரின் போராட்டத்தின் விளைவே இன்று அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகும் தமிழக அரசின் முன்னெடுப்பாகும். தந்தை பெரியாரின் போராட்டங்களால் தமிழகத்தில் சாதிய கொடுமைகள் முற்றாக ஒளிந்துவிட்டன என்று கூறுவதற்கில்லை. சாதியின் பெயரால் அநீதிகள் இந்திய சமூகத்தில் நிகழ்த்தப்படுவது நிற்கவில்லை. சாதியின் பெயரால் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் அவல நிலை இன்றும் தொடர்கின்றது. பட்டியலின சாதியினருக்கு கண்ணியம் மிக்க வாழ்வும் மரணமும் மறுக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இந்தியாவில் ஏழ்மையும் சாதி ஒடுக்குமுறையும் இணந்தே பயணிக்கின்றது. சமூகத்தில் தீண்டாமை சட்டத்தில் மட்டுமே ஒழிக்கப்பட்டிருக்கின்றது, நடைமுறையில் வெவ்வேறு வடிவங்களில் பயணித்துக் கொண்டே இருக்கின்றது. தேர்தலில் வேட்பாளர் தேர்வில் நிர்வாகிகள் நியமனத்தில் சாதியும் செல்வாக்கு செலுத்துவது மாறவில்லை. திராவிட கட்சிகளும் இதற்கு விதிவிலக்கல்ல. நாட்டின் முதல் குடிமகன் என்ற பெருமை மிக்க இந்தியாவின் இன்றைய ஜனாதிபதி பட்டியலினத்தை சார்ந்தவர் என்பதால் குறிப்பிட்ட சில இந்து கோயில்களுக்கு சென்று வழிபட அவர்கள் இந்துவாக இருந்தாலும் ஆகம விதிகளின்படி அவர் அனுமதிக்கப்படுவதில்லை என்ற பாரபட்சம் மறையவில்லை. அதாவது உயர் அதிகாரம் உயர் பதவி அனைத்தையும் தாண்டி சாதியம் சமூகத்தை கட்டுப்படுத்துவது தொடர்கின்றதென்பதாகும். சாதி மாறி திருமணம் செய்பவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்படுகின்றார்கள். பிராமணியத்தின் வீரியம் சமூக வளர்ச்சியினால் இட ஒதுக்கீட்டு கொள்கையால் சற்று குறைந்த போதும் இடைச்சாதியினரின் ஆதிக்க மனப்பான்மை சமூக அமைப்பில் சற்று ஓங்கி வருவதையும் காண முடிகின்றது. இவ்வாறு மேற்குறிப்பிடப்பட்ட சாதிய வன்மங்கள் இன்றும் இருந்தபோதும் பெரியார் போன்றவர்களின் சமூக விழிப்புணர்வு காரணமாக அவை மட்டுப்படுத்தப்பட்டிருப்பதை பெருமளவில் காணலாம். வீழ்ந்து கிடந்தவர்களை தட்டி எழுப்பி தன்மான பாதையை காட்டிச் சென்றவர் பெரியார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு திருமாவளவன் கூறுவதைப் போன்று, இந்திய சமூகம் சாதிய கட்டமைப்புகளாலானது. சாதிய கூறுகள் இல்லாமல் ஒரு தனி மனிதனின் வாழ்க்கை இங்கே நகர்வதில்லை. இது ஆயிரக்கணக்கான தலைமுறைகளாக நிலவுகின்றது. எனவே அதற்கு எதிரான பலமான போராட்டத்தை முன்னெடுத்தவர் பெரியார். சாதிய வன்மத்தின் வேகத்தை மட்டுப்படுத்தியவர் பெரியார். சமூக நீதிக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்தவர் பெரியார் என்பதால் பெரியார் பிறந்த நாள் சமூக நீதி நாளாக கடைபிடிக்கப்படுமென தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பெரியாரின் பங்களிப்புத்தான் சமூகத்தில் பரவலான வலுவான அடித்தளத்தை உருவாக்கி தந்திருக்கின்றது. பலதரப்பட்ட கருத்துக்களை மிக துணிச்சலாக கூறி வந்த பெரியார் மீது பல்வேறு விமர்சனங்கள் இப்போதும் கூறப்பட்டு வருகின்றன. ஆனால் சமூக மாற்றத்தில் பெரியாருக்கு பெரும் பங்குண்டு என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கும் பெரியார் தேவைப்படுகின்றார் என்பதை யாராலும் மறுக்க முடியாது. சாதிய ஒழிப்பை இன்று கடுமையாக பேச முடிகின்றதென்றால் அதற்கு பெரியார் ஏற்படுத்திவிட்டு போன அடித்தளமே காரணம். எனவேதான் பெரியார் சமூக சீர்திருத்த இயக்கத்தின் தந்தை என அழைக்கப்படுகின்றார். நம் கடவுள் சாதி காப்பாற்றும் கடவுள், நம் மதம் சாதி காப்பாற்றும் மதம், நம் அரசாங்கம் சாதி காப்பாற்றும் அரசாங்கம், நம் இலக்கியம் சாதி காப்பாற்றும் இலக்கியம், நம் மொழி சாதி காப்பாற்றும் மொழி